வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் மகான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் மகான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. குருவே சரணம். முருகா. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ஜெயபாலன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் விராலிமலையிலேருந்து வரணும். இங்கே எத்தனை வருஷமாக? இங்கே 1999 இருந்து வந்துட்டுருக்கேன். பக்கத்தில் அருகில் இங்கே புலிவளம் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அதிலேருந்து வந்துருக்கு. 1999 இங்கே அங்கோகாரக்குடியில் வந்துட்டுருக்கேன். ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்காக சொல்லுங்கள். ஐயா வந்து ஐயாவை பற்றி அம்மா முன்னாடி பேசின அம்மா என்னென்னா, ஐயாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவங்க. முருகப்பெருமானுடைய கல்கி அவதாரம், முருகப்பெருமானே அவர் இடத்துல வந்து இறங்கியிருக்காரு. அதை பேசிக்கிட்டே போகலாம். அதாவது இன்றைக்கி பல அவதார 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மகான்கள் அவதரிப்பாங்க. 3 ஆண்டில் மகான் ராமலிங்க சாமிகளாக ஐயா வந்து அவதரித்தார். அதாவது அவருடைய முதல் பிறவி என்ன பிறவினா அரிச்சந்திரன். அரிச்சந்திரனாக இருந்து பொய்யே பேசாமல் பாடுகளை அனுபவித்து, பல இன்னல்களை அனுபவித்து, அந்த கடைசி வரைக்கும் தன்னுடைய பொய்யே பேசாமல் அனுபவித்ததினால மிக அற்புதமான அதற்கு அடுத்த பிறவியை ராஜராஜ சோழனாக அவதரிக்கிறார். ராஜராஜ சோழனாக ஐஸ்வர்யமான பிறவியாக ராஜாவாக அவதரித்து இந்த தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை கொடுக்கிறார். பொற்கால ஆட்சியை கொடுத்தது மட்டுமல்லாமல் பல சிவாலயங்களை தமிழகம் முழுவதும் இந்திய தேசம் எங்கும் பல சிவாலயங்களை கட்டி மக்களை சிவனாகவே சிவ வழிபாட்டில் கொண்டுட்டு வந்து அரும்பணியை செய்து அவருடைய காலம் பொற்காலமாக மாறுகிறது. அப்படி ராஜாவாக அவதரித்து பொய்யை பேசாமல் பாடுகளை அனுபவித்து அதன் பலனாக ராஜாவாக அவதரித்து, அடுத்து கருணை பொய்த்து போய்விட்டது உலகத்திலே. கருணை போயிட்டு போனதுனால அந்த மக்களுக்கு கருணை என்ன ஒன்று காக்கணும், பசியை ஆற்றி வைக்கணும் சொல்ல கருணையின் வடிவமாக அது பல நூற்றாண்டுகளை கழித்து மகான் ராமலிங்க சாமிகளாக அவதரிக்கிறார். இந்த பூமியிலே அவதரித்து உயிர்களை கொல்லக்கூடாது, மக்களிடத்திலே கருணை வேண்டும், எவர் ஒரு உயிர்கொலை பண்ணாமல் உயிரிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் வந்து ஒளியாகிய கடவுளை ஒளியை தரிசிக்க முடியும். முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த 100 கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஒளியை தரிசிக்க முடியும். இந்த நிலைக்கு வாருங்கள், ஒளியை வணங்குங்கள், ஒளி வழிபாட்டை எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அரைகை குளிப்பு அழைக்கின்றார். அதற்கு முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால், உயிரிடத்தில் இரக்கம் காட்டினால்தான், கருணையை காட்டினால்தான் அந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் சென்று மக்களை கூப்பிடுகிறார். அந்த நிலையிலும் மக்கள் போகவில்லை, கடைவிரித்தேன் கண்டுகொள்வார் என்று சொல்லி தன்னுடைய காலத்தை முடித்துவிட்டு அந்த பிறவியை முடிக்கின்றார். அடுத்த பிறவியிலையும் இப்பொழுது முருகப்பெருமானாகவே இந்த பிறவியிலே வந்து இன்னைக்கு இவங்களை விட்டா சுத்தப்படான்னு சொல்லி இன்றைக்கு மரணத்தை வென்று முருகப்பெருமான் அவர் உடலிலே 1976 அவர் உடலிலே இறங்கி இன்னைக்கு இந்த மக்களை எப்படியாவது கரைதேற்றி விட வேண்டும், இந்த உலகத்தை நல்ல வழி கொடுத்த வேண்டும்னு சொல்லி இன்னைக்கு 45 ஆண்டுகளாக கடும் தவம் இருந்து கொண்டு இந்த மக்களை சென்மத்தை கடைத்தேற்ற வைக்க வேண்டும், பல ஞானிகளை உருவாக்க வேண்டும், கொத்து கொத்தாக இந்த பூமியிலிருந்து சைவ நெறியில் இருக்கின்ற தொண்டர்களை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போய் இந்த உலகத்தை சத்திய உலகம் ஞான உலகமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு ஓங்காரக்குடிலே முருகப்பெருமானாக வீற்றிருக்கிற ஒரு அற்புதமான மகான் தான் ஓங்காரக்குடில் ஆசான்.
அது முக்கியமல்ல. மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், நமது குருநாதர் நீங்கள் புறப்படணும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னாடியே முன்னாடி போயிடுவார். அதுதான் உன் நீங்கள் சொல்லும் முன்னே உங்களுக்கு முன்னாடி போக குருநாதர் தான் ஓங்காரக்குடில் ஆசான். அதே போல் உங்களுக்கு எதிரிகளாகவோ உங்களுக்கு பகைவர்களாகவோ உங்களை அழிக்கணும் என்று சொன்னால் உங்களை நேரடியாக வந்து உங்களை அழிக்க வெடிக்க பார்த்து இருக்க மாட்டார். உங்களை புறப்படுற உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களே உங்களை எதிரிகளை புறப்படுற இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவார். அவ்வளோ பெரிய ஆற்றல் பொருந்திய மகான் தான் ஓங்காரக்குடில் ஆசான். இன்றைக்கு நாட்டுக்கு, இந்திய தேசத்துக்கு, தமிழகத்திற்கு, பல வகையிலே பக்கத்து நாடுகளிலே தொந்தரவு கொடுத்த நாடுகளிலே தொண்டர்கள் எல்லாம் பிரச்சனையாக உண்ணவர்கள் எல்லாம் புறப்படுற இடத்திலேயே காலி பண்ணியவர் தான் நமது ஓங்காரக்குடில் ஆசான். அவ்வளோ பெரிய ஆற்றல் இன்றைக்கி பல கோடி மக்களுக்கு அன்னதானத்தை உண்டு பண்ணி 20 லட்சம் கொக்கர்களுக்கு அன்னதை கருணைய வடிவமாக இருந்து இவ்வளோ பெரிய ஆற்றலை பெற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசான் தான் ஓங்காரக்குடில் ஆசான். இந்த அரங்கச்சிவியின் மூலமாக இந்த செய்தியை சொல்கிறது வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கொடுத்து, அடுத்து இந்த தைப்பூசத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், தைப்பூசத்து நாளிலே 100 கோடி சூரிய பிரகாசம் உள்ள முருகப்பெருமான் ஒளி வடிவமாக இருக்கின்றார் அப்படி என்பதை 197 ஆண்டுக்கு முன்பாக இதே ஐயா அவர்கள் வள்ளலாராக பிறந்து சத்தியஞான சபையை வடலூரிலே ஏற்படுத்தி ஒளி வழிபாட்டை இந்த உலகுக்கு காட்டிய நாள்தான் தைப்பூச நாள் எண்ணிலே காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இறைவன் ஏக இறைவன் உலகத்தை படைத்த நாளும் இந்த தைப்பூச நாளில் தான். இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை உண்டாக்கினது, உலக ஜீவராசிகளை உண்டாக்கியது இந்த தைப்பூச நாளில் தான். இதுதான் தைப்பூசத்துடைய மிக மகிமை. மலேசிய தேசத்தில் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டு அரசு விடுமுறை கொடுத்து அந்த மக்கள் தைப்பூச விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலோ அந்த விடுமுறை இல்லை, மக்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்க. அந்த அளவுக்கு மலேசிய தேசம் புரிந்து கொண்ட அளவுக்கு கூட நம்ம தமிழக அரசு, இந்திய தேசம் தைப்பூசத்தின் மகிமையை, முருகப்பெருமானுடைய மகிமையை, வள்ளல் பெருமானுடைய மகிமையை புரிந்து கொள்ளவில்லை என்பது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. ஓம் சரவண ஜோதியே நமோ நம அந்த நிலை மாறும். ஒரு காலத்திலே ஐயாவுடைய ஆட்சி வரும் பொழுது தைப்பூசம் அன்று தமிழகம் முழுவதும் விருமுறை அளித்து முருகப்பெருமானை வழங்கக்கூடிய நாள் வரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்கின்றேன். அற்புதமான அந்த பூமி உருவான நாள், உலக உயிர்களை இறைவன் படைத்த நாள், ஒளியை ஒளி வடிவ உலகத்திற்கு உணர்த்திய நாள்தான் இந்த தைப்பூசத்தின் மகிமை. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த, மகத்துவம் புரிந்த மகான் தான் நமது அருகிலே, நமது குடங்கிலே, நமது காலடியிலே இப்பொழுது நம்ம பார்த்து வந்து நிற்கின்றோம். அவ்வளோ அப்படி அற்புதமான மகான் நமது அடியிலே இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இந்த உலக தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்திய தேசத்திற்கு பெருமை, அது மட்டும் இந்த உலகத்திற்கே பெருமை. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதி. உங்கள் ஊரில் செய்கிற தொண்டு பற்றி, எங்கள் ஊரில் விராலிமலையிலே, விராலிமலை என்று சொல்ல வேண்டுமென்றால் விராலிமலை முருகப்பெருமானால் நமது ஐயா இப்போ இருக்கிற நம்ம ஐயாவோட ஆசீர்வாதப்பட்ட புனித பூமி, ஞான சித்தர்களின் பூமி. பல சித்தர்கள் அங்கிருந்து உருவாகி சென்றிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட சித்தர்கள் உருவாகின பூமியிலே மகான் அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வர சொல்லி, அங்கு வயலூரில் இருக்கின்ற அருணகிரிநாதரை, நீ அங்கே போ, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், உன்னையால் எனக்கு பல காரியம் மறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே விராலிமலைக்கு வர சொல்லி வேடர் வடிவத்தில் எங்கள் வழியை காட்டி, அங்கே ஞான சித்தி அருணகிரிநாதரை பற்றி உங்களை அனைவருக்கும் தெரியும், அவர் சரியாக சாதாரண மனிதன்னா அவரை ஒன்றுக்குமே உதவாத ஒரு மனிதர் சூழ்நிலை, படிப்பறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது, மற்றபடி அவருக்கு தெரியும். அப்படியாப்பட்ட மகானை அங்கே அழைத்து வந்து மலையின் மையப்பகுதியிலே ஞான சித்தி, அட்டமா சித்தியில் 8 விதமான சித்திகளை கொடுத்து அவரை ஞானியாக்குகின்றார். அற்புதமான புனித பூமி, ஞான பூமி. அந்த மலையில் நாங்கள் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணுகின்றோம். அந்த பூமியில் வாழ்வதே மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணுகின்றோம். இப்பொழுது அந்த அற்புதமான அந்த பூமியிலே வாரந்தோறும் 53 வாரம் நாங்கள் அருக்கஞ்சி ஊற்றிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அருக்கஞ்சியை சாப்பிடுகின்ற மக்கள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வார வாரம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கஞ்சி 5:30 வந்துடுறாங்க. ஒரு வாரம் எங்கள் குடியலுக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே போய் அடுத்த நாள் ஊற்றுனா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிட்டது. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா 5:30 வந்துடுறாங்க. ஆயிலை நீட்டிக்கும் அருக்கஞ்சி தானம் என்று சொல்லி நாங்கள் அடியேன்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து மூலிகை, அதாவது இன்றைக்கி பல இயற்கையின் சீற்றம் வந்து இயற்கை வந்து நமக்கு ஒத்துப்போகலை, எல்லாமே கலப்படமாயிட்டது நாட்டில். அதனால் நிறைய மக்கள் மாரடைப்பு வந்து இன்றைக்கி இரவு படுத்தால் காலையில் எழுந்திருக்க முடியல, செத்து போடுறான்னு சொல்கிற சூழ்நிலையில் நம்ம குருநாதர் வகுத்து கொடுத்த அருக்கஞ்சியை அருந்துகின்ற மக்களுக்கு மாரடைப்பு வராது, இரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கிற அடைப்புகள் தீரும், கால்வழி நீங்கும், காய்ச்சல் தீரும், மற்றபடி சுகர் வராது, இப்படி பல நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி இந்த அருக்கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எப்படி வரும், எப்படி வராதுங்கிற டெஃபினேஷன் விளக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது சாகப்போகின்ற ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மல்லியை நம்ம சாதாரண நினைக்கிறோம்,
மல்லிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. மல்லி ஜூஸ் வந்தது மரண தருவாயில் இருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவன் சாக போகிறவன் அந்த ஜூஸை கொடுத்துக்கிட்டே வந்தா 24 மணி நேரத்தில் பிழைச்சிருவோம். அவ்வளோ பெரிய அற்புதமான அந்த மல்லியை சேர்க்கிறோம். ரத்த குழாயில் ஏற்படுகிற அடைப்பை நீக்குவதற்கான இஞ்சி பூண்டு மிளகு இது வந்து அப்படியே அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை நீக்கிடும். எப்படி பைப்பில் இருக்க சேலிங் படிஞ்சிருக்காது ஆசிட் எடுத்து க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்கிற ரத்தத்தில் உள்ள ஆசிட்டை நீக்கிறது எதுன்னா இஞ்சி பூண்டு மிளகு. இதுதாங்க மிகப்பெரிய சாதாரண குழம்புல நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, உங்களுக்கு மாரடைப்பு வராது. இப்படி ஆயிலை அறுத்து நோயை எதிர்ப்பாற்றலை உண்டு கண்ணக்கூடிய திப்பிலியை சேர்க்கிறோம். திப்பிலி வந்து மிகப்பெரிய சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகை. அது திப்பிலி வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டு பண்ணும். ஆக இந்த மூன்று விதமான ரகசியங்களை அப்புறம் உடம்பை சீராக வைத்துக் கொண்டிருக்கின்ற சீரகம் சேர்க்கின்றோம். அந்த சீரகத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடம்பு உடம்பு நீராக சீராக இருக்கும். உடம்பும் பெருக்காது ரொம்பவும் சிறுக்காது. அப்படி இப்படி சீரகம் சேர்க்கிறோம். பெருங்காயம் வாய்ப்பிடியிலிருந்து காக்கக்கூடிய பெருங்காயத்தை சேர்க்கிறோம். வெங்காயம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டு கொண்டு வெங்காயத்தை சேர்க்கிறோம். இப்படி 11 விதமான மூலிகளை கொண்டு தயாரிக்கிறோம் சொல்லி மக்களிடத்தை எடுத்து சொல்லி இன்னைக்கு விராலி மலையில் அறுக்கஞ்சுங்கிறது அந்த ஏரியா முழுவதும் மிகவும் பிரபலமாயிருச்சு. மிக சிறப்பாக போய் கொண்டு ஐயாவுடைய ஆசையில் ஐயாவுடைய நாமத்தையும் மகான்களுடைய நாமத்தையும் சொல்லி மிக சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கின்றோம். உங்கள் லைஃப்பில் ஐயாவால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு? என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது. நான் ஐயா புலிவளத்திலேருந்து ஐயாவை பார்க்க வரும்பொழுது நானும் பார்க்க அருகில் இருக்கின்ற ரவி ஐயாவும் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி நல்ல மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர்களை பேசக்கூட நேரம் அடிக்கல, அவ்வளோ பிஸி ஆகிட்டோம். பட் இருந்தால் அந்த காலகட்டத்தில் 1992 1999 ஐயாவை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற நிலையை அன்றைக்கே ரவி ஐயா அவர்கள் சோடியின் மூலமாக வந்ததெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கிற ஐயா ஒளி உடம்பை பெறுவாங்க, இந்த நிலைக்கு மாறுவாங்க, குமரனாக வருவாங்க, இந்த உலகத்தை வழிநடத்த போகிறாங்க. தீர்க்கதரிசி இருக்கார். அந்த தீர்க்க சொன்னது போல இந்த உலகத்தை தென் திசையிலேருந்து ஒருத்தன் தோண்டுவான், அவன் விழா வியாழக்கிழமை வழிபாடு உள்ளவன், அவன் குடையின் கீழே இந்த உலகம் வரும் அப்படின்ற செய்திகளெல்லாம் அன்று முழுவதும் நாங்கள் உரையாடி இருக்கிறோம். அந்த போல் அற்புதமான அந்த நிகழ்வுகளை அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கும் ஐயாவோட பயந்துக்கிட்டு வர்றோம். மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிவி சேனல் பார்க்குறவங்களுக்கு வேறு எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள் வழிபாட்டை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அந்த அரங்க டிவியில் ஓங்காரக்கூடிய ஆசான் செய்திகள், ஓங்காரக்கூடிய செய்திகள், அடுத்து தொண்டர்களுடைய செய்திகள், கருக்கஞ்சி செய்திகள் அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் தேடி பிடித்து அரங்க டிவி யூடியூப்பில் போய் பார்த்துங்க சொன்னால் ஐயாவே உங்களுக்கு நேரடியை வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கி விஞ்ஞான தகவல் தொடர்பு சாதனம் இன்றைக்கி வெகு விரைவில் ஒரு செகண்டில் ஒரு மனிதன் கண்டம் விட்ட கண்டம் இதில் இருக்கிறவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துவிட்டது. அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கும் பொழுது விராலிமலையிலே பேசிக்கொண்டிருக்கிறதும், கோங்காரகுடியிலே பேசிக்கொண்டிருக்கிறதும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறனும், அமெரிக்காவில் இருக்கிறனும், மலேசியாவில் இருக்கிறனும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இதை சரியாக நல்லா பயன்படுத்தி ஞானத்தையும் மக்களையும் வேறுவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை நல்லொழிப்படுத்திருக்கணும் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த அரங்க டிவி என்பது தகவல் தொடர்பில். அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்டாங்க ஐயா பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன மாற்றி. என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டான். அதாவது நான் வந்து சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், கிராமத்தில் பிறந்தவன், கிராமத்தில் பிறந்ததுனால எல்லா கறிகளையும் மாமிசங்களையும் உண்டு வளர்ந்தவன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வினை மிகவும் கடுமையாக இருந்தது. 1999 குடியில் வர ஆரம்பித்தேன். வர ஆரம்பித்ததுலேருந்து அதற்கு முன்னாடி சன்மார்க்கத்தில் வந்த பிறகு 1996 வள்ளலாரை கையில் பிடித்த பொழுது அதுக்கு முன்னாடி ஐயா இருக்கிறது தெரியாது. 1996 நான் மாமிசத்தை விட்டு விட்டேன். அதற்கு பிறகு புலிவளம் வேலைக்கு வரும்போது, மாத்தூர்லேருந்து புலிவளம் வேலைக்கு வரும்பொழுது ஐயாவை சந்திப்பிற்கு வாய்ப்பு கிடைத்தது. நானாகவே குடியில் தோடி வந்தேன். இந்த ஓங்கார குடியில் காலண்டரை வாங்கிறதுக்குத்தான் நான் குடியில் வந்தேன். மற்றபடி யாரும் சொல்லியோ யாருமே வரவில்லை. இந்த காலண்டரை சித்தர்களுடைய காலண்டரை பார்த்தோன்னு நான் ஓங்கார குடியில் வந்தேன், ஐயாவை பார்த்தேன். இங்கு வந்தும் நான் 10 காலம் வந்த பிறகுதான் என்னுடைய வினை கழிந்து ஐயாவிடத்தில் கேட்கும்போது நடக்கும்போது ஐயா சொல்லுவார், ரவி ஐயா சொல்வார், அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தார் ஐயா, அகத்தீசனே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிப்பார். இன்றைக்கி ஐயா இல்லை, நடராஜன் ஐயா, நடராஜன் அடிக்கடி சொல்லுவார், வந்துக்கிட்டே இருந்தார்யா, அகத்தீசனை கொண்டு வந்துட்டார்யா அப்படின்னு சொல்லுவார். பல இன்னல்களுக்கு மடியிலே 10 கழித்து இதங்க நிற்கிற ஹரிபிரகாஷ் அவருடைய ஐயாவுடைய கருணினாலே அந்த ஆண் குழந்தை ஹரிபிரகாஷ் என்ற பையன் 2012 12 செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு அருமையான குழந்தையை ஆசான் கொடுத்தார். அவரை தூக்கிட்டு வந்து அடுத்து காட்டும் பொழுது என்ன சொன்னார் தெரியுங்களா? மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இவன் சாப்பிட்டு 10 ஆச்சுன்ட்டார். நான் கல்யாணம் பண்ணோன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு கொடுக்கணுன்ட்டு, ஆனால் வினை கழிந்த பிறகு தான் கொடுத்தாங்க. இதை டிசைட் இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும். இவன் சாப்பிட்டு அவங்க என் பையன் கையை பிடிச்சி இன்றைக்கி சொன்ன மாதிரி இருக்குது, என் கையை பையன் கையை பிடிச்சி இவன் பாஸ்ட்டு 10 ஆச்சு அப்படின்னாரு. புரியலை எங்களுக்கு. அப்போ 10 முன்னாடியே எனக்கு டிசைட் பண்ணிட்டான் கொடுக்கணும், ஆனால் வினை கழிஞ்ச பிறகு கொடுக்கலான்னு சொல்லி 10 திருமணம் 2003 நடந்தது. 2012 இந்த குழந்தையை கொடுத்தார். மிக அற்புதமான ஒரு இது வாழ்க்கை. அதுபோல்
இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. இன்றைக்கி பல கோடி சொத்து இருக்கும், பல லட்சங்கள் இருக்கும், செல்வம் செழிப்பு இருக்கும், ஆனால் வம்சம் விளங்கணும்னா குடும்பம் ஒரு குழந்தை வைக்க வேணும், வம்சம் விளங்கணும்னா ஒரு குழந்தை வேணும். அதில் தான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் செக் பாயிண்ட்டை வச்சுருப்பார். அவருடைய புண்ணிய பலன், அவருடைய வினைக்கள், அவருடைய தர்ம முன்னிக பலன் திறந்தால் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தில் தான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் செக் பாயிண்ட் வச்சுருப்பார். அதுக்கு போல் எனக்கு அந்த செக் பாயிண்ட்டை வச்சுருந்தார். 10வது ஆண்டு கழித்து ஐயாவின் ஆசையினாலே அகத்தீஸ்வரனாகவே அவர் பிறந்து இன்றைக்கி இந்த இப்போ வந்து ஐயாவிட்ட ஆசீர் வாங்கினார். அதனால் ஞானிகளை தேடி வரும்பொழுது யாராக இருந்தாலும் அவருடைய வினை கழிந்த பிறகுதான் அதை கொடுப்பார்கள், அதற்கு பிறகு சுபிட்சமாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக நான் வந்து இன்று அன்றைக்கு அவ்வளவு கறிகளை சாப்பிட்டவன், இன்றைக்கு ஒரு சின்ன எறும்பை மிதித்து விட்டால் கூட என் மனம் அப்படியே வேதனைப்படுகிறது. அந்த அளவுக்கு மனம் மென்மையாகிவிட்டது. அதனால் இந்த அரங்க டிவியின் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், உயிர்களை கொல்லாதீங்கள். எல்லா உயிர்களையும், படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் வாழ பிறந்தவைகள். மனிதனைப் போல விலங்குகளும் பறவைகளும் நீர்வாழவனும் அனைத்தும் வாழ பிறந்தவைகள். அவைகளை வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த அரங்கற்றியல் மூலமாக இந்த உலக மக்களுக்கு கூக்குரல் இடுகிறேன். தயவு செய்து இந்த உலக ஜீவராசிகளை கொல்லாதீர்கள் என்று சொல்லி இந்த அரங்கற்றியல் மூலமாக நான் கூக்குரல் இடுகிறேன். நீங்கள் எப்படி வாழுகிற உங்கள் குழந்தை வாழணும், உங்கள் மருமகன் வாழணும், உங்கள் பேரை குழந்தைகள் வாழணும் என்று விரும்புகிறீர்களோ அதே போல உலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளை நீங்கள் வாழ விடுங்கள் சொல்லி இந்த ஓங்காரக்குடியிலிருந்து ஆசானின் காலடியிலிருந்து நான் உங்களை இந்த அரங்க டிவியின் மூலமாக கூக்குரல் இடுகிறேன். நீங்கள் இட்டு பாருங்கள், நீங்கள் உயிர்களை நேசித்து பாருங்கள், உயிர்களிடத்து இரக்கம் காட்டி பாருங்கள். கடவுள் உங்களிடத்தில் ஆசான் அப்படியே இறங்குவார், அப்படியே அருள் புரிவார். உயிர்கள் இரக்கம் இல்லாத இடத்துல கடவுள் அருள் ஆட்சி புரிய மாட்டார். கடவுளுடைய இரக்கம் கிடைக்காது, கடவுளுடைய கருணை கிடைக்காது. ஒன்றுமே செய்ய வேணாம், தானம் தர்மம் எது கூட செய்ய வேணாம். உயிர்களை நேசி ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடு, ஒரு பறவைக்கு சோறு போடு, அப்படியே இறங்கி வருவார். அதுதான் உங்கள் அரங்கு டிவியின் மூலமாக ஆணித்தரமாக அந்த மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது. ஓம் சரவணபவ. நாங்கள் விராலி மொழியிலே திருவிளக்கு பூஜை நடத்தினோம். மிக அற்புதமாக, அதாவது இந்த திருவிளக்கு பூஜையை கையில் எடுக்கும் பொழுது மிகுந்த மன அழுத்தம், எப்படி இந்த பொருளாதார தேவையை சந்திக்கப் போகிறோம் என்ற மன அழுத்தம் இருந்தது. ஐயா இடத்துல ஆசை வாங்கிட்டு வந்து கேட்கும் பொழுது ஐயா ரெண்டே வார்த்தையும் பேசுவார். ஐயா ஆசை உண்டு, பெரிய ஊர்லேருந்து வந்திருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொன்னார். ஆசை உண்டுன்னு சொன்னார். அதன்படி ஆரம்பித்தோம். ஐயா அருணாச்சலம் ஐயா, நமது எனது வளகரமாக இருந்து பொருளாதார தேவைகளை சென்றுகிட்ட இடமெல்லாம், கையை நீட்டுகின்ற இடமெல்லாம் பணம் கிடைத்தது. 100,000 ரூபா பக்கம் வசூல் பண்ணாச்சு. மிக சிறப்பாக எங்களுடைய பை காசுலேருந்து போடாமல் மக்கள் கொடுத்த காசுலேயே மக்களுக்கு செலவு பண்ணி மிக அற்புதமாக பூஜை நடத்தினோம். 1,201 பேர் பூஜையில் உட்கார்ந்தாங்க. 3,021 பேர் அந்த அன்னதானம் சாப்பிட்டாங்க. ஒரு பூஜையில் ஒரு மகானை ஒரு உட்கார வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஞானிகள் வழிபாட்டிலே, சித்தர்கள் வழிபாட்டிலே ஒரு மனிதனை கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் சித்தர்களை கொண்டு வந்து ஞானிகளை ஞாபகத்தை சொல்ல வைக்கணும், அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தனை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஞானிகளின் ஞாபகத்தை சொல்ல வைப்பது 100,000 பேர்த்துக்கு சமம். அப்படியாப்பட்ட 1,200 பேரை உட்கார வச்சு ஞானிகளின் வழிபாட்டை, ஞான் மகான்களின் ஞாபகத்தை சொன்ன வச்சதே 12 கோடி பேர்த்துக்கு சமம். 3,321 மக்கள் சாப்பிட்டாங்க. இப்படி ஒரு ஆசையை ஐயா எங்களுக்கு கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. 10 தொண்டர்கள் 15 தொண்டர்கள் சேர்ந்து அயராமல் உழைப்பினாலே கிடைத்த அற்புதமான காரியத்தை செய்து முடித்தார்கள். அடுத்து நாங்கள் ஐயா இடத்துல இந்த மாதிரி பூஜை முடிச்சுன்னு சொல்லுங்க, வாங்கய்யா பெரிய இடத்துலேருந்து வரீங்கய்யா அப்படி சொன்னாங்க. ரெண்டே வார்த்தை தான், பெரிய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்பயே தெரிஞ்சிச்சு ஐயா நமக்கு ஆசை பெருசாக செய்யப்படாரு. ஆசை திரும்ப முடிச்சுட்டேங்க சொல்லும் பொழுதே பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் சொல்லுவார். அவ்வளோ பெரிய ஆசை எங்களுக்கு வழங்கியிருக்கிறதுக்காக மிகுந்த நன்றி. இந்த தொண்டு மேலும் விராலி மலையிலே சிறப்பாக, அந்த பகுதிகளுக்கும் சிறப்பாக நடக்க ஐயாவுடைய ஆசை வேண்டியும். இன்று பூச நட்சத்திர தன்று இன்று இன்றைக்கு 40 கிலோ அன்னதானம் அங்கே சக்கர பொங்கல் புளியோதரை அன்னதானம் செய்து விட்டு தான் ஆசானை பார்க்க வந்தோம். மிகவும் அற்புதமான அரிய வாய்ப்பு. நாங்கள் அடியர்கள் ஐயாவின் புகழை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும், இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், சித்தர்களை வழிபாட்டை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். முருகப்பெருமான் தான் அரங்கர், அரங்கர் தான் முருகப்பெருமான், அவருடைய உடம்பிலே முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் அகத்தீசாய நம. அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணீ நம. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகா நன்றிங்க. சரி சார்.